ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இது உங்கள் ஆக்வாலைஃபஸ். இன்றைக்கி இந்த பீட்டா ஃபிஷ் டேங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும், ஏதாவது சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். இந்த டேங்க்கில் தான் இன்றைக்கி நம்ம செட் பண்ண போகிறோம். நாங்கள் 3 ஃபிஷ்ஷஸ் விட போகிறதால சொல்லியே ஆர்டர் கொடுத்தோம். 3 டிவைட் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. இது பேக்ரவுண்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் போட்டால் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு தான் ஒயிட் கலர் எடுத்துருக்காங்க. இதை டேங்க்கு சைஸ்க்கு கட் பண்ணிப்போம். எதுக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ண பார்த்து ஏர்லாம் நடுவில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதுவே இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஏர்லாம் விழாது. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஏடிஎம் கார்டு அந்த போல் கார்டை வச்சுட்டு இது போல் தீத்திக்கோங்க. தண்ணியெல்லாம் வெளில வந்துடும், யாரும் இருக்காது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஏன் நடுவில் ரெண்டு சைடும் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொரோர் உங்களுக்கே தெரியும், பீட்டா ஃபிஷ் ஒன்று பார்த்துச்சுன்னா ரொம்ப கோவப்படும், அதனால தான் இது பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை தான் இப்போ டேங்க்குள்ளே கீழே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ஸ்டோன் யூஸ் பண்ணல. இது வந்து சளிச்ச மண்ணில் இருந்து எடுத்த பெரிய பெரிய கல்லெல்லாம் இது. இதை நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். வாஷ் பண்ணல அப்படின்னா ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருக்கும், அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம். பிளான்டர் டேங்க் சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கல்லெல்லாம் எதுக்கு அப்படின்னா, டேங்க்குள்ளே சும்மா அழகுக்காக வைக்கிறதுக்காக. இது வந்து நாங்கள் காசு கொடுத்தாலாம் வாங்கலை, வீட்டு தோடும் அப்புறம் பீச்லாம் போனோம், அங்கேருந்து பெருசாக இதுமாரி அழகாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி கல்லாம் இது வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். அண்ணா வைக்கிற போல் தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த போல் செட் பண்ணிக்கலாம். பாப்பா அண்ணா மூணுத்துக்கும் எப்படி செட் பண்ணுறாங்க சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணலாம். எதுக்கு இந்த பாலித்தீன் கவர் வச்சு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே அப்படியே டைரெக்டாக தண்ணி ஊற்றினா நம்ம கொஞ்சம் வேகமாக ஊற்றுவோம், மண்ணெல்லாம் கலங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இதுவே இந்த கவர் வச்சு பொறுமையாக ஊற்றினோன்னா தண்ணி வந்து ஸ்லோவாக ஃபில் ஆனாலும் கலங்கள் இல்லாமல் கிளியராகவே இருக்கும். எதுக்கு இப்போ கொஞ்சம் தான் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, பிளான்ட்டு வைக்கிறதுக்காக தான். பிளான்ட்டு தண்ணியை ஃபில் பண்ணிட்டு பிளான்ட் வச்சா மேலே வந்து பிடுங்கிட்டு வரும். இப்போ வந்து வச்சதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணாங்க இந்த வாட்டர்லாம். இது வந்து கபோம்பா, அப்புறம் ரெண்டு சைடு ஹைட்ரில்லா இருக்குது. சென்டரில் இருக்கிறதா கபோம்பா. அடுத்து லைட் செட் பண்ணியிருக்காங்க. லைட் போட்டோன்னே இன்னும் நல்லாயிருக்கு. லைட் எதுக்கு, எல்இடி லைட் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, பிளான்ட்டு க்ரோ ஆகும், அப்புறம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபிஷ் விட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் மூன் ஃபுல் ரைட் விட்டுருக்காங்க மேல் பீட்டா. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் க்ரௌன் டைல். தேர்டு ப்ளூ கலர் ஆஃப் மூன் தான். லைட் போட்டதுக்கப்புறம் ஃபிஷஸ்லாம் சூப்பராக இருக்குது. இதை தனித்தனியாக காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்ண்ணா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து போட வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.